ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். சமீப காலமாக சினிமா பிரபலங்கள் அரசியல் பற்றி விமர்சனம் செய்கிறார்கள், அது பற்றி உங்கள் கருத்து? முன்னை விட இப்போது சோஷியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் முன்னாடியெல்லாம் யாராச்சும் ஏதாவது கருத்து சொல்லணும்னா அதுக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டி மீடியாக்களை நம்பி தான் சொல்லணும். இப்போ அப்படி இல்லை, அவங்க டக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் என்ட்ரியோ ட்விட்டரோ போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் ஈஸியாக இருக்குது, அது வந்து வெளியே தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, அரசாங்கம் அதோடைய வேலையை நல்லா செஞ்சிட்ருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் நடுவில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல யாருமே வந்து பேச மாட்டாங்க. அவங்க ஜோலியை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. எதுவாக இருந்தாலும் ரோட்டுக்கு வந்து கத்துனாதான் நடக்கும் அப்படிங்கிற நிலைமை சாதாரண மக்கள்லேருந்து உச்ச நட்சத்திரங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. அந்த அதோடைய வெளிப்பாடு தான் இந்த குரல்னு நான் நினைக்கிறேன். ரஜினி மற்றும் கமல் தொடர்ந்து அரசியல் விமர்சனங்கள் செய்து வருகிறார்கள், அதை எப்படி பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு தலைமை கிடைச்சா அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு ஆளாக தான் நானும் இருக்கேன். அந்த தலைமை வந்து இவராக தான் இருக்கணும், சினிமாலேருந்து தான் வரணும் அப்படிலாம் நான் நினைக்கல. ரஜினி, கமல், விஜய் போன்றவர்களுக்கு அப்பாற்பட்டு சினிமாவில் பல காலமாக அரசியல் சார்பு இருக்கிற எத்தனையோ நடிகர் நடிகைகள் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நீங்கள் கேள்வியே கேட்குறதில்ல. இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அது மேலே விழுது. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், எத்தனையோ நாளாக எவ்வளோ வருஷக்கணக்கில் கட்சிக்கு பேச்சாளராக இருக்கிறவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்வியே கேட்குறது இல்லையே. ரஜினியும் கமலும் அஃப்கோர்ஸ் தே ஆர் டாப், தே ஆர் தி பிக்கஸ்ட் ஸ்டார். ஸோ அவங்க பேசும்போது நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதுதான் வித்தியாசம். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுனால இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம், மக்களோட குரலையும் சேர்த்து தான் அவங்க பேசுகிறாங்க. இல்லை, சிஸ்டம் கெட்டு போச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, சிஸ்டம் வந்து ஊழல் நிறைஞ்சதாக இருக்குது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாருன்னா அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சி புதுசாக உருவாக்கி சொல்லலையே, எல்லா மக்கள் மனசுலையும் இருக்கிறத தான் அவங்களுமே சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறத தான், ஒரு லாயராக இருந்தாலும் சரி, ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மக்கள் சொல்கிறத தான் அவங்களும் சொல்கிறாங்க. அந்த குரல் இவங்க சொல்கிறது மூலமாக பெருசாக ஒலிக்குதுன்னு சொன்னால் அது நல்ல விஷயம், அதை நான் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எப்படி உள்ளது? ஜெயலலிதா அவர்கள், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நல்ல தலைவியா, ஒரு நல்ல முதலமைச்சரா அப்படிங்கிற விவாதத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் அவங்க இருந்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப நல்லா இருந்தது, கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. எந்த ஒரு அனாவசியமான ஒரு ஒரு சர்ச்சையும் தமிழ்நாட்டில் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டாங்க. முக்கியமாக மத்திய அரசு செய்யும் சில ஆதிக்கத்துவமான விஷயங்களுக்கு எதிர்த்து ஒரு தைரியமாக குரல் கொடுத்த ஒரு அரசாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஆப்போசிட், அங்கே எது சொன்னாலும் சென்டரில், இங்கே வந்து அதுக்கு வந்து கேள்வியே கேட்காம இமீடியட்டாக கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு, அது உண்மையோ பொய்யோ தெரியல, ஏன்னா நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மத்திய அரசுக்கு இங்கே ரொம்ப ரொம்ப தட்டுற மாதிரி தான் ஒரு தோணுது. ஆனால் நேற்று வந்து அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, இல்லை நீ இந்த மாதிரி ட்வீட் போட்டுட்ட, ஆனால் ரேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து என்றைக்குமே மத்திய ரேஷன் சிஸ்டத்தை பின்பற்றாது, இங்கே வந்து என்றைக்குமே ரேஷன் கடையில் யாருக்குமே எதுவுமே கட் ஆகாது அப்படின்னு எனக்கு விளக்கமெல்லாம் கொடுத்தாரு. ஏற்கனவே செல்லூர் ராஜு அவர்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். அவருடைய புதுமையான அணுகுமுறைக்கு நான் ஒரு விசிறி. அவரே எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது ஃபஸ்ட்டு என்னால் நம்ப முடியல.
அட இப்படி ஒரு அமைச்சர் வந்து ரொம்ப சாதாரணமாக ஃபோன் பண்ணி பேசுகிறாருன்னு தோணிச்சு. அவர் ஆனால் இந்த மாதிரி நீங்கள்லாமே இப்படி சொல்லலாமா அப்படின்னு ஆதங்கத்தோடு விளக்குனார். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, அதனால் இப்போ நான் சொல்லிட்டேன், இதை பதிவு பண்ணிட்டேன். என்னென்னா, முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயம், அரசாங்கம் ஸ்தம்பிச்சு போச்சு, எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி எதுவுமே நடக்கலைங்கிறத பாருங்கள், தேர்தல் கூட நடக்கலை, மூணு பிரிவாக பிரிஞ்சு அடிச்சுக்கிறாங்க, அதில் வந்து ஒரு இடைத்தேர்தலும் நடக்க மாட்டேங்குது. அது நல்ல ஒரு விஷயம் கிடையாது. மக்களுக்கு உங்களுக்காக நான், உங்களுடன் நான், உங்களுக்காக நான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது யாருமே யாரையுமே கவனிக்காத மாதிரி ஒரு மக்கள் ஒரு அனாதரவாக விட்ட மாதிரியே ஒரு தோணுது. இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்கா, அதில் என்ன நடக்கும் அடுத்ததுன்னு தெரியலை. ஆனால் தயவு செஞ்சு இந்த ஒரு நிலைமை மாறணுங்கிறத மட்டும் கண்டிப்பாக தெரியுது. மத்திய அரசு பற்றி உங்களது கருத்து? மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்றுங்க, அது யார் மத்தியில் ஆட்சி செலுத்தினாலும் தமிழ்நாட்டை வந்து ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வச்சு தான் பார்க்குறாங்க. அது இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த என்டிஏ அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற மோடி அரசாக இருந்தாலும் சரி, யாருமே தமிழகத்துடைய முக்கியமான தேவைகளை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்களே தவிர, ஒரு தேர்தல் சமயத்தில் அதை எழுப்புகிறாங்களே தவிர, மற்றபடிக்கு தமிழகத்தை கவனிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு அப்படி தோண மாட்டேங்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, ஜிஎஸ்டி ஒரே தேசம் ஒரே வரி அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டு, ஒரு வகையில் பார்த்தா அது கரெக்டு. ஆனால் மாநிலங்களுடைய சுயாட்சியை அது வந்து கண்டிப்பாக அது வந்து பாதிக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து சென்ட்ரோட கண்ட்ரோலுக்கு தான் போகுது. இது தவறுன்னு நான் சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னே சில பிரச்சனைகள் வருஷ கணக்கில் இருக்குது. இதை எடுத்துக்கும் பொழுது இதில் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இதே இப்போ குரல் கொடுக்குற எதிர்கட்சி ஒரு காலத்தில் இதே அரசு ஆணைகள் வரும்போது, திட்டங்கள் வரும்போது, நீட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போதும் சரி, காவிரி ட்ரைபுனலில் கர்நாடகா அதை வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வந்து தூக்கி கடாசன போதும் சரி, இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க, சென்டரில் மூணு மினிஸ்டர் வச்சுட்டு இருந்தாங்க, அப்பவும் யாரும் எதுவுமே செய்யலை. இன்றைக்கி சொல்லவே வேணாம், அங்கே மோடி இங்கே எடப்பாடி ரைமிங்காக பேர் இருக்கிற மாதிரி ஒரு எதிரொலி மாதிரி தான் இருக்குது எல்லா நடவடிக்கைகளும் பார்க்கும் பொழுது. எந்த ஒரு எதிர்ப்பு குரலுமே இல்லாமல் அங்கே என்ன சொன்னாலும் அதை இங்கே வந்து தலை மேலே வச்சு செஞ்சிடறாங்க அப்படின்னு தான் தோணுது. குறிப்பாக சொல்ல போனால், நீட் தேர்வில் வந்து இப்போது இந்த அரசாங்கம் வந்து நிறைய இப்போ டெல்லியிலே உட்காந்துருக்காங்க, அதை பற்றின ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. அது நல்ல விஷயம். ஆனால் இத்தனை நாள் என்ன பண்ணீங்க, 4 வருஷம் இது பேச்சுவார்த்தையில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போன வருஷம் வருது அப்படின்னு சொன்னப்போ சண்டை போட்டு 100 வருஷம் தவணை வாங்கிக்கிட்டோம். இத்தனை நாள் மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டே சேர்க்காமல் இப்போ வந்து ஐயோயோ அப்படின்னு கத்தும்போது அது உண்மையான கண்ணீரா முதலை கண்ணீரா அப்படிங்கிற ஒரு டவுட் வருமா வராதா? இருந்தாலும் இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக, ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இதுக்கு எப்போவுமே எதிர்ப்பான ஒரு குரல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நீட் தேர்வுங்கிற ஒரு முறை வந்து இப்போது கட்டாயமாகி இருக்குது. அதை எதிர்த்து தான் குரல் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கும் வந்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை உண்மையான ஒரு விஷயமா இருந்தால் பாராட்டுறேன், ஒன்று. அதே போல் ரேஷன் சிஸ்டத்திலையும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொது விநியோகம்ங்கிறது வந்து எந்த விதத்திலையும் மாறாது. தமிழகம் மத்திய அரசாங்கம் கொடுக்கும் மானியத்தை நம்பி அதோடைய பொது விநியோகத்துறை இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. என்கிட்டயே அமைச்சர் செல்லூராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதையும் நான் வந்து பாராட்டுறேன். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போது பாஸ்போர்ட்டில் வந்து இந்தி மொழியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மைல்கல்களில் ஆங்கிலத்தை எடுத்துகிட்டு இந்திய அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மத்திய அரசின் கொள்கைகள், மத்திய அரசின் மொழி, மத்திய அரசின் நம்பிக்கைகள், இன்னும் சொல்ல போனால் இப்போது சமீப காலமாக இங்கே வந்து எதுக்கெடுத்தாலும் இந்து மதத்தை அவமதிப்பு அப்படின்னு சொல்லி அடிக்கடி நடிகர்கள் மேலே கேஸ் போடுறது, தொலைக்காட்சி நிகழ்ச்சி மேலே கேஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வேற நடக்குது. இது எல்லாமே வந்து மத்திய அரசின் கொள்கைகளை பின்பற்றி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம் எழாமல் இல்லை. அப்துல் கலாமாக இருந்தால் கூட அவர்கிட்ட கூட ஒரு மத பேதங்களையும் தேவையில்லாத ஒரு சர்ச்சையும் உண்டு பண்ணுறாங்க. அவர் வந்து மத நல்லிணக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்தார். ஒரு பிறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் கீதையை படிக்கிறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த கீதையை வச்சாங்க அப்படின்னு நாம் சமாதானமாக போனால் கூட அப்படியெல்லாம் வந்து அதை பேசாமல் சர்ச்சை ஆக்காமல் விட மாட்டோன்னு மற்ற அரசியல்வாதிகள் கங்கணம் கட்டிக்கிட்டு கோதாவில் குதிக்கிறாங்க. தேவையே இல்லை. முதல்ல அந்த இடத்துல ஒரு ஒரு மத நூலை சிலையாக வடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப யோசித்து செய்யணும். அப்படியே இருந்தாலும் அதை விட்டுருக்கலாம். அதை சர்ச்சை ஆக்கும்போது அது மேலே இன்னும் வெளிச்சம் படுது, அதில் ஒரு அரசியல் புகுது அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து கடைசியில் என்னாச்சு, இப்போ சொல்கிறாங்க அப்துல் கலாம் நிலைவிடத்தில் வந்து எல்லா இடத்தையும் கயிறு கட்டி கார்டன் ஆஃப் பண்ணிட்டாங்களாம், யாருமே உள்ளே போக முடியாதுங்கிற நிலைமை இருக்கான். அப்போது எதுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதற்கான பயனே இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த மதவாத மொழிவாத அரசியலை மத்தியில் இருக்கும் அரசாங்கம் கண்டிப்பாக ஊக்குவிக்கக்கூடாது. அவங்க கொடுக்குற தைரியத்தில் இங்கே யாரும் அதை எடுத்துக்கிட்டு ஆடக்கூடாது, இதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மத்திக்கு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மத்தியில் சொல்கிறவங்களுக்கு தலையாட்டி பொம்மையாக இல்லாமல் தனித்துவமாக தன்மானத்தோடு செயல்படணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நடிகர் நடிகைகள் பட வாய்ப்பு இல்லாததால் விளம்பரத்திற்காக அரசியல் விமர்சனம் செய்கிறார்கள் என்பது பற்றி, ஓட்டு போடுற சமயத்தில் மட்டும் நாங்கள் வேணும், பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நடிகர் நடிகைகளுடைய முகம் வேணும், ஆனால் மற்ற நேரத்தில் பேசாமல் உட்காந்துருக்கணும். இது வந்து என்ன நியாயம்னு புரியலையே. ஒன்று சொல்கிறேன், இப்போ அரசியலில் இருக்கிறவங்களில் 100 of 90 பேரை பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போனவங்க, திருடினவங்க, கொள்ளை அடித்தவங்க, ஊழல் பண்ணவங்க, ரவுடியாக இருந்தவங்க, குண்டாசாக இருந்தவங்க, இப்படி பல பேரை நம்ம பார்க்குறோம். ஆனால் நடிகர் நடிகைகளை பார்த்திங்கன்னா அவங்க ஊழல் பண்ணதா, கொள்ளை அடித்ததா, ரவுடியா, திருடுனா படத்தில் நடிக்கிறவங்க, உண்மையில் அதையெல்லாம் செய்கிறவங்க கிடையாது. அவங்கள திட்டுற சமூகம் இல்லை அவங்கள அதுக்காக தரக்குறைவாக விமர்சிக்கிற அரசியல்வாதிகள் அல்லது பொதுமக்கள் இதை கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். படத்தில் இருக்கிறதையெல்லாம் நம்ம வந்து நெஜோன்னு நம்பிக்கிட்டு நெஜத்தில் என்னெல்லாமோ களவாணிகள் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் நம்ம வந்து பார்க்காம விட்டுடுறோம். அந்த அவேர்னஸ் இல்லாத வரைக்கும் தமிழ்நாடு இப்படியே தான் இருக்கும். இதுக்காக நான் எல்லா நடிகர்களும் இம்மிடியட்டாக அரசியலுக்கு வரணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் ஜனநாயக நாட்டில் ஒரு டாக்டர் அரசியல் செய்யலாம், ஒரு லாயர் அரசியல் செய்யலாம், வீடியோ கடை வச்சுருக்கிறவங்க அரசியல் செய்யலாம், கூட பிறக்காத சகோதரிகள் அரசியல் செய்யலாம். அது என்ன, படத்தில் நடிக்கிறவங்க ஐட்டம் டான்ஸ் ஆடினா அரசியல் செய்யக்கூடாதா, அவுத்து போட்டு ஆடுறா அப்படின்னு சொன்னால் ஏன், அதனால் என்ன, அதுக்கும் படத்தில் செய்யறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம். அப்போது ஒருத்தங்க வந்து எழுத்தாளராக இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பர்சனலான விஷயங்களை பற்றி சர்ச்சையான விஷயங்களை பற்றி எழுதுகிறாருன்னு வச்சுக்கோமே, அப்போ அந்த விஷயத்தை பற்றி ஒரு கதை எழுதுகிறவர் அதுக்கப்புறம் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் பேசவே கூடாதா? இப்போ உடம்பில் எல்லாமே இருக்குங்க, கையும் இருக்குது, தலையும் இருக்குது, நம்ம உடம்பில் நவத்வாரம் இருக்குது, அந்த நவத்வாரத்தில் கண்ணும் இருக்குது, மூக்கும் இருக்குது, எல்லாமும் இருக்குது. உடனே அது இருக்கே
அப்ப நீ எப்படி கண்ணால பார்க்கலாம், வாயால பேசலாம், மூச்சால மூச்சு மூக்கால மூச்சு விடலான்னு கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிறு பிள்ளைத்தனம். யார் யாருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறத மக்கள் வந்து கொஞ்சம் மெச்சூரா முடிவு பண்ணணும். தகுதியே இல்லை இதுதான் தகுதி. அரசியலுக்கு நீ எப்படி வரலாம், நடிகர்லாம் எப்படி பேசலாம், அரசியல் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு புரியலையே. அப்போ அரசியல் தகுதி என்ன? ஏச்சு பேச்சு பேசுறது, ஏக வசனத்தில் ஒருத்தங்களை திட்டுறது, அதுக்கப்புறம் விஷயமே தெரியாமல் அப்படியா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது தான் விஷயம் தெரிஞ்சுக்கிறது, பணத்தை சுருட்டுறது, இதெல்லாம் தான் வந்து தகுதியா? இல்லை எப்பவுமே முடிக்கிட்டே இருக்கிறது தான் தகுதியா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். அவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் மொத்தமாக உரை போட்டுக்கிட்டு வந்தால் தான் அரசியல் பண்ண முடியுமா? தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழகத்தில் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுறதுக்கு யோக்கியத்தை எத்தனை அரசியல்வாதிகளுக்கு இருக்குது? நடிகர்களையும் நடிகைகளையும் ஒழுக்கமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிற கமெண்ட் போடுற எத்தனை கருத்து கந்தசாமிகளுக்கு இருக்குது? உங்களுடைய வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்தா தானே தெரியும் யாருடைய வாட்ஸ்அப்பில் என்னன்றது. ஒவ்வொருத்தருடைய வாட்ஸ்அப்பை பார்த்தா தான் அவங்களுடைய வண்டவாளெல்லாம் தெரியும். இதில் பொது வெளிச்சத்தில் இருக்கோம், படத்தில் நடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக உடனே நாங்கள் படத்தில் இருக்கிற மாதிரியே தான் நேர்லேயும் இருப்போம் அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியலையே. இப்போ கொலை பண்ணுற மாதிரி நடிக்கிறவங்கள்லாம் என்ன வீட்டிலையும் கொலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவீங்களா அடுத்தது? நோ. நடிக்கிறத நடிப்பை படத்தில் பாருங்கள். எங்களுடைய தனி மனித கருத்துக்களை, நாங்களும் மக்கள் தானே, பொதுமக்கள் தானே. இவன் எப்படி உங்களுக்கு பவர் கட் ஆகுதோ அப்படி தான் ஏதோ என் வீட்டிலையும் பவர் கட் ஆகுது. எப்படி உங்களை வந்து வரி கட்டுறீங்களோ அப்படி தான் நாங்களும் வரி கட்டுறோம். எப்படி உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கோ அப்படி தானே எங்களுக்கும் இருக்கும். இதுக்காக எல்லாரும் எல்லாத்துக்கும் வராங்கன்னு சொல்லலை, பட் வர்றவங்களை நடிகர் நடிகை அப்படின்னு ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் பற்றி, வலைதளத்தில் பொது தளத்தில் முகமே தெரியாமல் பெண்களை ஆபாசமாக பேசுறது, அதுலேயும் பொது வெளியில் இருக்கக்கூடிய பெண்களை மிக மிக கீழ்த்தனமாக விமர்சிக்க இருக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறேன்னா மாப் மென்டாலிட்டி தான். கூட்டத்தில் கூச்சல் போட்டுக்கிட்டு பெரிய பிஸ்தா மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங், ஒரு சுப்பீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இதை தனியாக கூப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல தடுக்கி விழுந்துருவாங்க, எல்லாம் புல் தடுக்கி பயில்வானுங்க. ஆனால் வளர்ப்பு அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு காலத்தில் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு போகிறவங்க வரவங்களை பற்றியெல்லாம் வம்பு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அடுத்த வீட்டு வம்பையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதுவே வந்து நேராக ஃபேஸ்புக்கு, ட்விட்டருக்கு, சோஷியல் மீடியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு யாருன்னே தெரியாத மூன்றாவது மனுஷிகளை பற்றி அசிங்க அசிங்கமாக பேசுறது, அவங்க பிக்சர் எடுத்து அசிங்கமாக மார்க் பண்ணுறது, இப்படியெல்லாம் வந்து நடக்குது. அதை தடுக்க முடியாது, சகித்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் இதையெல்லாம் வந்து நாம் பார்க்காம இருக்கிறது நம்முடைய மன நிம்மதிக்கு நல்லது. ஏன்னா என்னுடைய ஒழுக்கத்தை பற்றியும் என்னுடைய கேரக்டரை பற்றியும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் போர்டு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க முடியாது. அது எப்படியா வேணா இருக்கட்டுமே, யாரோட ஒரு பெண் அப்படின்னு வந்துட்டா எதுக்கு அவங்கள பற்றி பேசணும்? ஆணை பற்றி நீங்கள் தரைக்குறைவாக விமர்சிக்கும் பொழுது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இழுக்கிறது இல்லை. பெண்ணை பற்றி ஃபோட்டோ எடுத்து மார்க் பண்ணி போடும்போது அது ரொம்ப தவறான போக்கு தான், ஆனால் அது வந்து யதார்த்தம். இது வந்து என்றைக்குமே இருந்திருக்கு. பஸ்ஸில் போனால் கூட சின்ன குழந்தைகளை கூட பாட்டம் பிஞ்ச் பண்ணுற பர்வர்ட்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி தான் வலைதளத்துலேயும் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி உண்மையான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால தான் இன்னுமே வந்து இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இல்லைன்னா யாருமே வந்து பொதுவெளிக்கே வரமாட்டோமே. உங்களை மாதிரி இந்த இப்போ நான் சொல்கிற கருத்தை பார்க்குறவங்களில் சப்போர்ட்டும் இருக்கும், கமெண்ட்டும் இருக்கும். அதில் சப்போர்ட்டை நம்பி தான் நம்ம பேசுகிறோம், அப்படி தான் இருக்க முடியும். மோடி அவர்களின் 3 ஆண்டு கால ஆட்சியை பற்றி அவர் சொன்னார், அவர் சொன்னதை நம்பி நாடே அவருக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். அவர் சொன்னது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது. ஆட்சிக்கு வந்தால் எல்லாரும் வங்கி கணக்குலேயும் 15 லட்சம் போடுவேன்றாரு, ஒன்றும் இல்லை.
கோடி கோடியாக போடுவேன்னாரு, தெருக்கோடியில் நிற்க வச்சிட்டாரு. டிமானிட்டைசேஷன், கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னாரு. ஏற்கனவே இருந்த பணத்தை விட அதிகமாக, பணம் புழக்கத்தில் இருந்ததை விட அதிகமாக பேங்க்கில் டெபாசிட் ஆகிருக்குன்னு பேசிக்கிறாங்க. இப்போது அடுத்தது வந்து சமீபத்தில் விவசாயிகள் நலத்திட்டங்களை எல்லாம் இஸ்ரேலில் கொண்டு போய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்முடைய விவசாயிகள் நிலைமையை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. தெரியல, அவர் இப்போது அவருடைய மொழி வன்மையையும் எனக்கு பிடிக்கலை. ஆனால் இன்றைக்கும் நான் நம்புகிறேன், இது வரைக்கும் செய்யாத அதிரடியான திட்டங்கள்லாம் அவர் செஞ்சிருக்காரு, அது எல்லாமே ஃப்ளாப்பு தான். பட் அதுக்கு பயப்படாமல் அவர் ஏதோ செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி அரசாங்கம்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யவும் மாட்டாங்க, இவர் ஏதோ செய்கிற மாதிரி இருக்குது. செய்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அரசியல் தலைவர்கள் பற்றி அப்படி டக்கு டக்குன்னு, ஆ மோடி எல்லாரையும் நம்ப வைக்கிறதுல மோடி மஸ்தான். எடப்பாடி, எடப்பாடி இடம் பொருள் ஏவல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாடி. ஹெச் ராஜா, ஆன்டி இந்தியன். திருமா, நான் அவரை சந்திச்சிருக்கேன், ரொம்ப நாகரிகமாக பேசக்கூடியவர். சீமான், அவருடைய தமிழ், தமிழுக்கு நான் விசிறி. தாலிம், கலைஞருக்கு ஏற்ற உற்ற தளபதி. டிடிவி, எது வந்தாலும் மாறாத புன்னகை மன்னன். ரஜினிகாந்த், ரஜினி இது அந்த ஆண்டவரை தான் கேட்கணும். ஜன்னல் நேயர்களுக்கு என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஜன்னல், சமூகத்தின் சாளரம், மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.